அன்பு குழந்தை. ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்பாதே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள், இனியும் வரத்தான் போகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். சிலர் தாமாகவே முன்வந்து வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது. மறுமுறை அவர்கள் அதை வேறொரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன். என்னை கும்பிடுவதற்கு ஒரு வழியை தேடி அலையாதே. நான் அந்தர்யாமியாக உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே. எப்போதும் என்னை நினைத்து கொண்டது அது மட்டும் போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்பொழுதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். உன்னுடன் பயணிக்கிறேன் இந்த பாபா என்றும் நிழலாக நிஜமாக என்றும் ஆசியுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.